வாங்க நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் செக்கிலாட்டை நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு. முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு கிலோ சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் கலவான நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறது இல்லை. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு நல்லெண்ணெய். இதுக்கு கடுகு போட வேண்டாம். ரெண்டு பட்டை ரெண்டு கராம்பு அந்த மாதிரி நானும் மூணு பட்டையும் ரெண்டு கராம்பு போட்டிருக்கிறேன். அப்புறம் அது இதானோடனே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அது பொரியல் சமயத்தில் நம்ம சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டு நல்லா இப்படி வதக்கிவிட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா எண்ணெயிலேயே இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வர சமயத்தில் தான் நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழியை இது போடுறேன். இதையும் போட்டு நல்லா நம்ம அந்த எண்ணெயில் நல்லா கலக்கி விடணும். இது ஒரு வதக்கு வதக்கிட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு, ரெண்டாவது மஞ்சத்தூள் கம்மியாக போட்டால் போதும், நிறையா வேண்டாம். இப்போ சிக்கன் வந்து அவங்க கழுவும் போதே மஞ்சள் வந்து யூஸ் பண்ணி தான் சிக்கன் கழுவிருப்பாங்க, அதனால் லைட்டாக போட்ட போதும். பாருங்க இப்போ வந்து நம்ம உப்பு போட்டதுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்க. நல்லா வதங்குறப்ப தான் கோழி டேஸ்ட்டே கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம எவ்வளோ அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அப்போ தான் டேஸ்ட்டு. இப்போ சிக்கன் வதங்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு என்ன ஆட்டணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வடைச்சட்டி வச்சுருக்குது. வடைச்சட்டி காஞ்சோடனே நம்ம வந்து அப்போவும் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றி இப்போ வந்து கால் கிலோ சின்ன வெங்காயம் நான் உளிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரே ஒரு பெரிய தக்காளியை நான் அறுத்துட்டு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இதை போட்டு இதையும் நல்லா வதக்கணும். இது ஒரு பிடி கருவேப்பிலைய போட்டுடணும் வெங்காயத்துக்குள்ள. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ரெண்டாவது இந்த குழம்பு, இந்த நாட்டுக்கோழி குழம்பு, இந்த மட்டன் குழம்புக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் போடுறத டேஸ்ட் நல்லா இருக்கும். அது வந்து நல்லா ருசியை வந்து நம்மளுக்கு அதிகரிச்சு கொடுக்கும் சின்ன வெங்காயம் போடுறதுனால. பெரிய வெங்காயத்துக்கு வந்து இனிப்பு சக்தி அதிகாதனால அது கம்மியாக இருக்கும். இருந்தால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம், சின்ன வெங்காயம் போடுறது அதை விட பெட்டராக இருக்கும். இப்போ சிக்கன் வந்து நல்லா வதங்கிருச்சு. ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றலாம் இதில். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. தேங்காய் வந்து நான் எப்போவுமே கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். இவன் ஒரு சில தேங்காய் தான் போடுறேன் இதுக்கு, இந்த குழம்புக்கு. இதையும் போட்டு நல்லா வதக்கிவிட்டு நம்ம மிக்சியில் இதை ஆறணுன்னா மிக்சியில் போடுங்க, சூடாக இதை போட்டுறாதீங்க. ஆறணுன்னா மிக்சியில் அரைச்சி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்குது. மஞ்சத்தண்ணியில் மஞ்சத்தண்ணி நாங்கள் சொல்லுவோம். எங்கள் பையங்க எங்கள் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்க, குழந்தையாக இருக்கிறப்ப சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜு. அப்போ வந்து இந்த மஞ்சத்தண்ணி கொதிக்கிற தண்ணியை வந்து ஒரு ரெண்டு கரண்டு ஒரு சின்ன கப்பில் எடுத்து ஊற்றி கொஞ்சம் சாப்பாடு போட்டு அதில் பிணைஞ்சு ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்துருவோம். அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து நல்ல எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ சளி இருந்ததுனாலும் முடியும். அதனால் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். நீங்களும் அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க எதாவது சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எசன்ஸ் எடுத்து கொஞ்சம் இட்லியோ இல்லாட்டினா சாத்துலையோ பிணைஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான கருத்தூள் போட போகிறேன். இது வந்து நாங்களே ரெடி பண்ணுறது தான், ரெடிமேடெல்லாம் வாங்குறதில்ல. டிஸ்பன்சர் பாக்ஸில் இதுக்கு எப்படி என்ன பண்ணுறதுங்கிறது யூடியூப்பில் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதை பார்த்து நீங்களும் இது மாதிரி தயார் பண்ணி வைங்க. இப்போ நம்ம இந்த கருத்தூள் போட்டோன்னு ஒரு கொதி விட்டுட்டு நம்ம ஆட்டின வெங்காயத்தை ஊற்றலாம். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் விழுது. மிக்ஸி ஜார்லேயே நம்ம தண்ணி ஊற்றி அளவான தண்ணி ஊற்றி இப்படி ஊற்றிக்கணும். பாருங்க இப்போ நல்லா வந்து நாட்டுக்கோழி குழம்பு கொதிக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்ம உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு விசில் போட்டுடலாம். மூடி விசில் போட்டுடலாம். இது வந்து ஒரு மூணு விசில் குட்டாலே போதும் வெந்துருக்கியா. அந்த அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் தண்ணியில் வெந்திருக்குது. நம்ம சிக்கன் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி இருக்கிறோம். இது வதக்கறதுல தான் இது இருக்குது. நல்லா நம்ம பக்கத்துலேயே நின்று வதக்குனா அதுலேயே எசன்ஸ் எல்லாம் வரும்போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்.
குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கர். பாருங்க எப்படி எண்ணெய் வந்து நான் கம்மியாக தான் ஊற்றுனேன், எப்படி எண்ணெய் வந்து சிக்கனுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. பாருங்க சிக்கனை இப்போ நான் மூணு விசில் விட்டுட்டேன், எப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்குதுன்னு பாருங்க. இப்போ வந்து நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இதில் மேலால் கொத்தமல்லி தழையை அப்படியே மேலால் தூவி விட்டுட்டு நமக்கு இட்லி தோசை சாப்பாடு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பை சாப்பிட்டா நல்லா ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.